காவியா சொல்றா நான் ஆபீஸ் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆகுது ஏய் ஆமால 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்ல டைம் போறதே தெரியல பாறேன் நீ வந்த புதுசுல எப்படி இருந்த தெரியுமா காவியா அதெல்லாம் விடு காவியா இப்போ எனக்கு ஹைக் வேணும் ஹைக் கேக்கலாம்ன்றத ஆமால லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல நீ 3 வாட்டி ஸ்டார் ஆஃப் தி மந்த் வாங்கிருக்கல சோ நீ கேக்கலாம் ஆனா இத போய் அந்த ஹெச்ஆர்ட்ட கேட்காத அது வேஸ்ட் அதுக்கு நம்ம என்ன வேலை செய்யறோம் கூட தெரியாது நம்ம எப்ப வரோம் எப்ப போறோம்னு மட்டும் தான் தெரியும் நீ என்ன பண்ற நம்ம மேனேஜர் ஹெச் சதீஷ் இருக்கார்ல அவர்கிட்ட போய் பேசு இந்த டைமுக்கு போனா கால்ல இருக்கேன் கால்ல இருக்கேன்னு சும்மா சீனா போடுவான் அந்த கால்ல என்ன பேசுறான்னு யாருக்கும் தெரியாது ஆனா எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும் சரி அதை விடு இந்த காலை விட முக்கியமான விஷயம் உன்னோட ஹைக் மேட்டர் நீ போய் பேசு சரி காவி நான் போய் பேசுறேன் ஆமா உனக்கு பை கொடுத்தாங்க ஆ கொடுத்தாங்க கொடுத்தாங்க நல்லா பெருசா கொடுத்தாங்க போய் முதல்ல உன் ஹைக்க கேளுடா சரி யா 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 ட்ரூ 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 யா சார் ஆ கொஞ்சம் பேசணும் சரி வாங்க உட்காரு சொல்லுங்க கிரண் சார் நான் இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது லாஸ்ட் டைம் ஹெச்ஆர் கிட்ட ஐக்கிய பற்றி கேட்டபோது உங்கள் பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் கேட்குற பர்சன்டேஜ் கொடுப்போன்னு சொன்னாங்க சார் நீங்களே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸில் நான் தான் 3 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் த மந்த் இனிமேல் நீங்கள் தான் சார் எனக்காக பேசணும் ஓ ஆமாம்மா நீங்கள் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு அண்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸில் 3 டைம் ஸ்டார் ஆஃப் த மந்த் வர ஆமாம் சார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஹைக் இருக்கு கண்டிப்பாக இருக்கு பட் இப்போ உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் அந்த மெயில் இருக்கிற ஒர்க் மட்டும் முடிச்சிங்கன்னா நானே சிஇஓ கிட்ட டேரக்டாக போய்ட்டு ஹைக் பற்றி பேசிட்டு வந்துடுவேன் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஆ சார் 40% சார் 40% நான் பண்ணி தரேங்கிறேன் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ சொல்லு கிரண் நான் ட்ரெக்கிங் போலான்னு இருக்கேன் எனக்கு ட்ரெக்கிங் ஷூஸ் வாங்கி தரியா புதுசு தானே வாங்கிக்கோ நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஹைக் தராங்க தம்பி அடுத்த மாதம் வாடகை ஏற்றோம் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை உனர் ஏற்றிக்கோங்க மா நீ புது வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொன்னல டேய் உனக்கு இந்த மாதம் தானே எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அண்ணா இப்போ கோல்டோட ரேட் என்ன மச்சா ஒன்லி ஃபேன்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி காசு போடுறது சார் அந்த ஒர்க்கு முடிச்சிட்டேன் சார் லாஸ்ட் மந்த் கேட்ட ஹைக் இந்த மந்த் கிடைக்கல சார் ஆ கிரண் நான் சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா இந்த வீக் காலில் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க புது டார்கெட் சார் கொடுத்துருக்காங்க அது எப்படியாவது முடிக்கணும் நம்ம ஒன்று பண்ணுவோம் இந்த புது டார்கெட்லாம் நம்ம முடிச்சிடலாம் அதை மட்டும் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் நீங்கள் கேட்குற ஹைக்கை நானே உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் சார் சரி ஓகே சார் சார் பண்ணிட்டுருக்கேன் சார் பண்ணிடுறேன் சார் பண்ணிடுறேன் சார் சார் இந்த மந்த் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம்ல ஆமாம் கிரண் அச்சீவ் பண்ணிட்டோம் அண்ட் இந்த மாதமும் நீங்கள் தான் ஸ்டார் ஆஃப் த மந்த் இனிமேல் நீங்கள் ஆஃபீஸில் கெத்தாக சுற்றலாம் சார் அதெல்லாம் வேணாம் சார் அந்த ஹைக் மேட்ரு யா 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 நீங்கள் இங்கே இருங்க நான் இப்போவே கையோடு பேசிட்டு வந்துடுறேன் கிரண் எல்லாம் பேசிட்டேன் ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம கம்பெனிக்கு சார் நம்ம கம்பெனிக்கு புரியல சார் அட நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்கப்பா சார் சூப்பர் சார் அப்ப எனக்கு ஹைட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கிடைச்சிடல சார் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா சிஇஓ வந்து ஒரு வேலை எக்ஸ்பெக்ட் பண்றாரு சார் அது ஒண்ணு இல்லப்பா இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்கல்ல அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு சில நியூ ஐடியாஸை பிபிடியே கொண்டு வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி காசு உள்ள கொண்டு வந்துட்டோம் உனக்கு ஹைக் தான் சார் இப்போ நான் பிபிடி பண்ணுமா வித் நியூ ஐடியாஸ் ஆமா கிரண் யோசிச்சு பாருங்க இன்வெஸ்டர்ஸ் உங்க ஐடியாஸ் சார் அப்போ பிரசன்ட் நான் பண்ணுவேனா ஐயோ அவ்வளோதான் வேணாம் நீங்கள் ஐடியாஸ் மட்டும் கொடுங்க ப்ரெசன்டேஷன் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் ஆல்ரெடி கிரண் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க கிரண் ஓகே சார் உன்னை யார் இப்போ ட்ரெக்கிங்லாம் போக சொல்கிறது அப்படியே போனாலும் ஸ்லிப்பர் போட்டு போன வை ஓனர் ரெண்டு நெக்ஸ்ட் மந்த் தரேனே மா
அந்த பழைய வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணலாம்ல. இல்லை இல்லைம்மா, டெய்லியும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நானே வாஷ் பண்ணி தரேன். மச்சான், டார்ரண்ட்டில் எப்படி படம் டவுன்லோட் பண்ணுறது? சார், பிபிடி மெயில் பண்ணிட்டேன். அந்த ஹைக்கு கிரண், அவர் மீட்டிங்க்காக துபாய் வரைக்கும் போயிருக்காரு. வர்றதுக்கு ஒரு 15 days ஆகுமா? கிரண், அவருக்கு உடம்பு சரியில்லையாம்ப்பா. கிரண், அவர் ஃபேமிலியில் எதுவும் டெத்தாப்பா. ஐயோ கிரண், அவர் இப்போ ரொம்ப கோபமாக இருப்பா. இப்போ பேச வேணாம். நாளைக்கு கிரண், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ ஆளே காணும். சாரி கிரண், கம்பெனி லாஸ்டில் போயிட்டு இருக்கு. சார், நீங்கள் கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சார். ஃபஸ்ட்டு கொடுத்த ஒர்க், லாஸ்ட் மந்த் கொடுத்த ஒர்க் எல்லாம் மெயில் பண்ணிட்டேன் சார். உங்களை பார்க்க வந்தால் உங்கள் பிளேஸில் இருக்கவே மாட்டேங்க சார். எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்க. ஹைக் எட்டு 4 months ஆச்சு சார். தரன் 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 ஏன் சார் இவ்வளோ நாள் இழுத்தடிக்கிறீங்க? உன் ஹைக் இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொன்னால் என் வேலையை பார்த்துட்டு போவோம்ல சார். ஏன் சார் இப்படி நாய் மாதிரி அலைய வைக்கிறீங்க? கிரண் 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 கிரண், இருங்க. ஏன் கோவப்படுறீங்க? ஓப்பன் யூ லேப்டாப். அட, ஓப்பன் யூ லேப்டாப். மெயில் செக் பண்ணுங்க சார். ஹைக் மெயில் வந்திருக்கு சார். என்ஜாய் கிரண், யூ டிசர்வ் இட். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சத்தியமா நான் பண்ணல சார். நீ பண்ணலன்னா யார் பண்ணா?